விட்டலாபுரம் ஊராட்சி தேர்தலில் இவர் ஜெயிச்சிட்டார். பேர் ஏதோ சொன்னாங்க, பேர் மறந்துட்டேன். அவருக்கு சால்வு பண்ணுனார். உடனே ஒருத்தர் ஓடி வந்து வணக்கம் சொன்னார். அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சொன்னார், அண்ணன் இவர் இந்த ஊரில் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர், நம்முடைய வெற்றிக்காக பாடுபட்டார். அவர், அண்ணன் வணக்கம்ண்ணே, நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தம்பியை ஜெயிக்க வச்சிருக்கிறோம்ண்ணே அப்படின்னாரு. இன்னொருத்தர் ஓடி வந்தார், அவருக்கு 50-55 வயசு இருந்தார். அவர், அண்ணன் வணக்கம்ண்ணே வந்து சால்வு போட்டார். அந்த தம்பி, அண்ணன் இவர் ரெட்டியார்ண்ணே இந்த ஊரில், இவர் நம்முடைய வெற்றிக்கு பாடுபட்டாங்க. அவர் ரொம்ப உற்சாகமாக பேசினார், உங்கள் பேச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் பேட்டிலாம் தென்னை நான் பார்த்துருவேன், யூடியூப்பில் உங்கள் பேச்சை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், நாங்கள்லாம் ரொம்ப தீவிரமாக இறங்கி வேலை செஞ்சு இந்த தம்பியை உயிரோடு இருக்கிறோம். அப்போ நான் அடுத்த கேள்வி கேட்டேன், இது தனி தொகுதியான்னு கேட்டேன். பொது தொகுதினே ரெண்டு பேரும் சொன்னாங்க, வன்னியர் சமூகத்தை சார்ந்த தோழரும் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்த தோழரும் சொன்னார், விட்டலாபுரம் ஊராட்சி பொது தொகுதி, பொது தொகுதியில் ஒரு தனி சமூகத்தை சார்ந்த இளைஞரை நிற்பாட்டி வன்னியர்களும் ரெட்டியார்களும் வேலை செய்து அவரை வெற்றி பெற வைத்திருந்தார்கள். எவ்வளவு பெரிய டிரான்ஸ்பார்மேஷன் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தில், தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியல் களத்தில் இருந்து நான் வியந்து போனேன். அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களை கட்டிப்பிடித்து நன்றி சொல்லிவிட்டு நான் வண்டி ஏறி வந்தேன். எதற்காக சொல்லுகிறேன்?